எதையும் செய்யும் ஆற்றல் முருகப்பெருமானுக்கு உண்டு என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே எதிர்பாருங்கள் அன்பர்களே, நம்ம கட்சி நம்ம சங்கம் தான், நம்ம கட்சி தான் இந்த நாட்டை ஆளப்போகுது. நம்ம தொண்டர்கள் தான் ஆட்சி போகிறாங்க, ஆட்சி செய்வார்கள். உலகம் பூராவும் நம்ம தொண்டர்கள் தான் ஆட்சி செய்வார்கள். அகத்திய அடிக்கடி சொல்லிவிடுற சரபந்த கொச்சி ஆட்சி தொண்டர்கள் தான் உலகத்தை காப்பாற்றுவார்கள் சொல்லி இப்போ தான் சோறு ஆரம்ப உணவு ஆரம்பிச்சிருக்கோம். ரெண்டு நேரம் சாப்பிட்றோம், அப்போ ஒரு ஆண்டு பட்டி கிடக்கிறோம். இப்போ தான் பட்டியில் விருதம் இருக்கிறோம். ஆகவே வெளியே வர்றோம், நாங்கள் மலேசியா வருவோம், சிங்கப்பூர் எங்கே வரலாலும் வருவோம். அந்த வாய்ப்பு வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா வயசு என்ன, வருகின்ற பைமுனா தேவன் தான் 80 வருஷம் முடியுது. உலக சுத்தி வாலி பண்ணலாம், உலக சுத்தி வாலி பண்ணலாம், உலக சுத்தி வாலி பண்ண அப்போ வந்துச்சு, சினிமா வந்துச்சு. இப்போ தான் உலக சுத்தி வாலி வந்து வெளியே வந்திருக்கிறேன். ஆகவே இனி தான் எங்களுக்கு இனிமே தான் எங்களுக்கு வயசு. இனிமேட்டு மீண்டும் இளமை வருவோம், முதுமை மாறுது எனக்கு. ஆக இந்த வாய்ப்பு முருகனுக்கு கொடுத்துருக்கா, இந்த வாய்ப்பு முருகனுக்கு. முருகா, நீ பெற்ற பேருமத்து அடியன் பெரும் தாயி, இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். முருகா எதுக்கேனா, நீ பெற்ற பேருமத்து அடியன் பெற வேண்டும், நீ பெற்ற பேருமத்து அடியன் பெற வேண்டும், அப்படி கேட்டுக்கிட்டே வா. ஆக முருகா, ஒரேறிவு முதல் ஆறேறிவு உள்ள ஜீவராசிக்கு தொண்டு செய்ய ஆசைப்படுற தாயே, அதுக்கு உடல் வளமும் மன வளமும் பக்குவம் கொடுத்து அருட்சின்னு கேட்டால் அவன் தருவான். அவன் எல்லா மொழியும் வல்லவன், எதை வேணாலும் பேசுவான். நாங்கள் இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு எல்லாரும் பேச எல்லா மொழியும் பேசுவோம். என்னடா அதுக்கு வாய்ப்பு இருக்குது முருகா அப்படின்னு சொன்னால் ஹிந்தி பேசலாம், முருகாண்டா ஆங்கிலம் லத்தீன் மொழி பேசுவோம், உலகத்தில் எல்லா மொழியும் பேசலாம். அவ்வளோ வாய்ப்பு முருகனோட ஆட்சியில், உலகத்தில் எல்லா மொழியும் பேசலாம். அது மட்டும் இல்லை, ஒருத்த பசுவோட வந்து எடுத்துக்கலாம், யார் யார் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது எல்லாத்துக்கும். ஆகவே நம்ம தொண்டர்கள், தமிழ்நாட்டு தொண்டர்கள், வெளிநாட்டு தொண்டர்கள், அவர் தான் நம்ம தமிழன் தான் உள்ளே அப்படி சொல்லக்கூடாது. சரவது கட்சி தொண்டர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம், இப்போ லண்டனில் வந்து நம்ம தொண்டர்கள் ஆட்சி செய்வார்கள், பிரிட்டிஷர் செய்வார்கள், மலேசியா செய்வார்கள். ஆகவே இப்போ தான் உணவு சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சம் உணவு தம்பு இருக்கும், கொஞ்சம் ஒரு 10 நிறையா சாப்பிட்றப்போ 2 சாப்பிட்றோம். கஞ்சி தான், அது உப்புல கஞ்சி, என்ன அது உப்புல கஞ்சி சாப்பிடுவோம். டிப்பு சொல்கிறேன், வேறு வழி, எங்களுக்கு உள்ள உணவை தான் எங்கள் கடவுளை தான் கொடுத்துருக்கான். வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தால் குத்து தெரியுதுண்ணா. எங்களுக்கு ரேஷன் அவள் தான், உங்களுக்கு ரேஷன் நிறையா இருக்குன்னு நான் சாப்பிட்றீங்க. எனக்கு ரேஷன் முடிஞ்சு போச்சு, ரேஷன் முடியல, இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே அன்பர்களே, எதிர்பாருங்கள் வருகின்ற சித்திர மாதம் முருகன் வருவதாக உத்தரவு வந்திருக்கு. வருகிறேன், வருகின்ற சித்திர மாதம் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவன், உருகும் மடியவர் இருவினை இருள் பொறும், உதய தினகரன் யமகரன் வளவரும், உலகம் முழுவதும் வெளியில் வருவனா, வல்லம் ஆற்றல் பொருந்திய முருகன். என்னை அவள் மாற்ற எப்படி அவளுக்கு இந்த வல்லம்னா, மூச்சு காற்று தான் இயக்கினால் சா மனிதன் இருக்கிறான், அதை அடங்கினால் ஞானியாக இருக்கிற கண்டுபிடிச்ச முருகன் அவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.